அன்பாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் சாந்தியும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவனே தேவன் என்ற தலைப்பில் இன்று உங்களுக்கு சில தகவல்களை தர விரும்புகிறேன். யூத மறைநூல் அறிஞர்களுள் ஒருவன் கிறிஸ்து இயேசுவிடம் வந்து, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டபோது கிறிஸ்து கூறியதாவது, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ராயலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலான கற்பனை. உன்னிடம் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாம் கற்பனை. இவை இரண்டிலும் விட பெரிய கற்பனை வேறில்லை என்று கிறிஸ்து பதில் கூறினார். இது மார்க் எழுதிய சுவிசேஷம் 12:28-31 வரை உள்ள வசனங்களிலும், மத்தேயு சுவிசேஷம் 22:36-40 வரை உள்ள வசனங்களிலும் எழுதப்பட்டுள்ளது. மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்விக்கு இயேசு இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி பதில் கூறியிருக்கிறார். நியாயப்பிரமாணம் என்னும் திருச்சட்டத்தின் அடிப்படை மோயிசன் என்ற இறைத்தூதர் வழியாக இறைவன் உலகுக்கு கொடுத்த 10 கட்டளைகள், கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்று கிறிஸ்து இயேசு குறிப்பிட்டது அந்த 10 கட்டளைகளில் முதல் கட்டளையாகும். பரிசுத்த வேதாகமம் எனப்படும் பைபிளில் 2 ஆகமமாகிய யாத்திராகமத்தில் 20:1-6 வரை உள்ள வசனங்களில் அடங்கியுள்ளது 10 கட்டளைகள். அதில் முதல் கட்டளை என்னவென்றால், பிரதான கட்டளையாக கருதப்படும் முதல் கட்டளை என்னவென்றால், இறைவன் கூறுகிறார், நானே உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், என்னை தவிர வேறே தேவர்களை நீ கொண்டிராதிருப்பாயாக, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான ஓர் உருவத்தையேனும் யாதொரு சிலையேனும் நீ உண்டாக்கி கொள்ள வேண்டாம், அவைகளை வணங்கி தொழ வேண்டாம், உன்னுடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள இறைவனாக இருக்கிறேன், பெற்றோரின் அக்கிரமத்திற்காக 3-4 தலைமுறை வரை தண்டிப்பவனாக இருக்கிறேன், என் மேல் அன்பு கூர்ந்து எனக்கு எனது கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு அன்பு காட்டுவேன். இதுவே 10 கட்டளைகளில் முதலாம் கட்டளையாகிய கட்டளைகளெல்லாம் பிரதான கட்டளையாகும். பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை ஆராதித்தால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உனது தேவனாகிய கர்த்தர் கர்த்தரை பணிந்து உனது தேவனாகிய கர்த்தரை பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார் கிறிஸ்து இயேசு. இது மத்தேயு சுவிசேஷம் 4:8-10 வரை உள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பரலோக பிதாவிடம் கூறியதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 17:3-4 வசனங்களில் வாசிக்கிறோம். முடிவில்லா வாழ்வு என்பது உண்மையான ஒரே இறைவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே.
நீர் எனக்கு செய்ய கொடுத்த பணியை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மகிமைப்படுத்தினேன் என்றார் கிறிஸ்து இயேசு. அல்லாஹ் என்னும் அரபு சொல்லின் பொருள் இறைவன் என்பதாகும். இந்த அருமையான அரபு சொல்லுக்கு பன்மை கிடையாது. அரபு மொழி பேசும் கிறிஸ்தவர்கள் ஆதி முதல் இன்று வரை இறைவனை அல்லாஹ் என்றே அழைக்கிறார்கள். திருக்குரான் உலகுக்கு அறிவிக்கப்படுவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இறைவனை அல்லாஹ் என்றே அந்த அரபு மொழி பேசும் கிறிஸ்தவர்கள் அழைக்கிறார்கள். இன்றும் அவ்வாறே அழைக்கிறார்கள். பரலோக பிதா என்று கிறிஸ்தவர்களால் அழைக்கப்படும் உண்மையான ஒரே இறைவனை அல்லாஹ் என்று இஸ்லாமியர் அழைக்கிறார்கள். ஒவ்வொரு முறை தொழும் பொழுதும் லா இலாஹா இல்லல்லா என்று கூறுகிறார்கள். அதன் பொருள் வணங்குதற்குரியவன் அல்லாவை தவிர வேறில்லை. இவ்வாறு இஸ்லாமியர் இறைவனின் கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனையாகிய பத்து கட்டளைகளில் முதல் கட்டளையை போற்றி கடைபிடிக்கிறார்கள். இஸ்லாம் என்னும் அரபு சொல்லின் பொருள் இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் என்பதே. எல்லா புகழும் இறைவனுக்கே.